சற்று வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமாக தகவல் வெளியாகி உள்ளது அது என்ன சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் தமிழகத்தில் உணவுப் பொருள் வழங்கல் திட்டம் கணினி மயமாக்கப்பட்டு ஆதார் எண் இணைக்கப்பட்டு உள்ளதாலும் கைரேகை பதிவு மூலம் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது ஆனால் குறிப்பிட்ட சதவீதத்தினர் மட்டுமே கைரேகையை பதிவு செய்துள்ளதால் மற்றவர்களும் கட்டாயம் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் என தற்போது அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கைரேகை பதிவு செய்யவில்லை என்றால் அவர்கள் பெயர் கார்டில் இருந்து நீக்கப்படும் பொருட்கள் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டது இது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் மக்கள் படத்தமடைந்தனர் அதனை தொடர்ந்து தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் துறை முக்கிய உத்தரவு பிறப்பித்தது அதாவது நியாய விலை கடைகளில் கைரேகை பதிவு செய்ய யாரையும் கட்டாயப்படுத்தி வரவழைக்க கூடாது விற்பனை முடிந்ததும் குடும்ப அட்டைதார்களின் வீட்டிற்கே சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை முடிக்க வேண்டும் பணியாளர்களுக்கு எந்த எடையூறும் இல்லாமல் குழப்பமின்றி பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பல இடங்களில் இரவு நேரங்களில் நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டு பொதுமக்கள் கைரேகை வைத்து வருகின்றனர் பணியிலும் வயதானவர்கள் வரிசையில் காத்திருந்து கைரேகை வைக்கிறார்கள் என்கிறார்கள் சமூக ஆவலர்கள் கைரேகை வைக்க இறுதி தேதி என அரசு எதுவும் அறிவிக்கவில்லை கட்டாயம் உடனே வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனாலும் பொருட்கள் வாங்குவதற்கு கைரேகை ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அவசியம் பதிவு செய்ய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது கைரேகை பதிவு செய்யாதவர்களுக்கு அரிசி வழங்கப்படாது என ஊழியர்கள் தொடர்ச்சியாக தெரிவிப்பதாக குற்றம் சாட்டி வரும் மக்கள் இதன் காரணமாக ஆதார் கார்டு கைரேகை வைப்பதற்காக தொடர்ந்து பொதுமக்கள் இரவு எட்டு மணியில் இருந்து தற்போது வரை காத்து கிடக்கும் அவல நிலை உள்ளன எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதனை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆவலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்நிலையில் வெளியூர் ரேஷன் கார்டு வைத்து சென்னையில் வசிக்கும் மக்கள் இதுவரை கைரேகை வைக்காமல் பலர் இருக்கின்றனர் அவர்களால் சென்னையிலேயே கைரேகை வைக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதற்கு கடையில் பணியாற்றும் ஊழியர் கூறுகையில் உங்களுக்கு எந்த ஊரில் ரேஷன் கார்டில் பெயர் உள்ளதோ அந்த ஊரில் மட்டுமே கைரேகை வைக்க முடியும் அதுவும் உங்கள் கார்டு எந்த கடையில் உள்ளதோ அந்த கடையில் மட்டுமே கைரேகை வைக்க முடியும் நீங்கள் சென்னையில் எல்லாம் கைரேகை வைக்க முடியாது என்றார் எனவே சென்னையில் உள்ள வெளியூர் கார்டு வைத்துள்ள மக்கள் சொந்த ஊரில் போய் மட்டுமே ரேஷன் கார்டுக்கு கைரேகை வைக்க முடியும் என்றார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்